ஒண்ணு கிடையாது. கால்பந்தாட்டத்தில் உன் நாடு எந்த இடத்துல இருக்கு சொல்லு, நூறாவது இடத்துல இருக்கு, அதாவது கடைசியில் இருந்து முதல்ல இருக்கு. இது இப்படி இப்படி ஒரு நாடு வள்ளுவனை தாண்டி ஒரு பேரறிஞன் எவனும் இல்லை. நான் ஒரு தத்துவம் படிச்சேன் நம்பி பிள்ளைகள, திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்ன தத்துவம்டா, எல்லா இடங்களையும் எழுதி வச்சிருக்கோம், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இந்த தத்துவத்தை சொன்னவன் தான் உலகில் ஆகப்பெரும் ஞானி. ஆனால் அவர் உருவாவதற்கு முன்பு, அவர் பரம்பரை உருவாவதற்கு முன்பு நம் பாட்டன் பாடியிருக்கிறான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று. நம் ஐயா தமிழ் அறிவியலின் பெருமை மிகு அடையாளமாக இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி நமக்கு கற்பிக்கிறார், கனவு காணுங்கள், உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வாருங்கள். அதற்கு விதை தூவியவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்துங்கிறான். அவன் கற்பிக்காதது ஒன்றும் இல்லை, தேடி தேடி படியுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள். அறிஞர் பெர்னாட் சார், நீங்க எப்படி அறிஞரானீர்கள் என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன செய்யறது, வறுமை போட்டுக்கிற ஒரே ஒரு மேலாடை தான் இருந்துச்சு, அதுவும் அழுக்காயிருச்சு, கிழிஞ்சு போச்சு, கலட்டி துவைச்சிட்டு காய வச்சு போடலான்னா மேலாடை இல்லை, குளிருது, அதையே போட்டு போட்டு என் வேர்வையே அதில் பட்டு உப்பு படிஞ்சு எனக்கே என்னுடைய நாற்றம் சகிக்க முடியல. வேறு எங்கே போனாலும் எல்லாரும் என்னை அருவறுப்பாக பார்த்தாங்க. என்ன செய்யறது தெரியல, பக்கத்தில் ஒரு நூலகம் இருந்தது, லைப்ரரி, அது திறக்கிறவரை காத்திருந்து திறந்தவொடனே உள்ளே போய் ஓரத்தில் உட்காந்து என்ன புத்தகம் கிடைக்குதோ எடுத்து படித்தேன், அறிஞனாயிட்டேங்கிறது. இதுதான் நடந்தது, அறிஞர் பெருநாச அறிஞரானது கதை இதுதான். படிங்க, படித்து கொண்டே இருங்க. வெறும் பாடத்தை மட்டும் படிச்சுட்டு படிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெளியில், அதுக்கு வெளியில் இருக்கிறது நீங்கள் படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியலேன்னு வரும். எனக்கெல்லாம் சில சமயம் புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குதுன்ட்டு. வயிற்று பசி போல மூளைக்கு பசிக்கும், அதுக்கு ஒரே ஒரு உணவு தான் இருக்குது, படிக்கிறது. என் அன்பிற்குரிய பிள்ளைகள், உங்களுக்கு மூத்தவன், உங்கள் மீது பேரன்பு கொண்டவன், உங்கள் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டவன் என்கிற அந்த உரிமையில், அந்த உறவில் இதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சொல்லிட்டேன். இன்னைக்கு நாம நிற்கிற இந்த நிலையில் நின்று நம்முடைய எதிர்காலத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த நாடும் இந்த நாட்டை ஆளுகிற அரசாங்கங்களும் எதை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிவு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கும். எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். ஒரு அடிப்படை கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. ஒரு முதலாளி எந்த ஒரு முதலீட்டையும் தன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கணும். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. மிகச்சிறிய நாடுகள் உலகிலே கல்வியை, உயிர்காக்கும் மருத்துவத்தை, குடிநீர் விநியோகத்தை, சாலை போடுதல் பராமரித்தலை, மின் உற்பத்தி விநியோகத்தை, எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடு எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்திவிட்டது. இது என்ன சொல்ல வருது, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு அதிகாரத்தை விட தனி ஒரு மனிதன், தனி ஒரு முதலாளி ஆக சிறப்பாக நிர்வாகம் செய்வார், அதான் சொல்ல வருது.
கல்வியை தனியார் நல்லா கொடுத்துருவார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுத்துருவார். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை இருக்கிறது, சென்னை தலைநகரிலே அரசு மருத்துவமனை. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை, ஐயா கலைஞருக்கு முடியவில்லை. நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர்களே அரசு மருத்துவமனையில் போய் படுத்து மருத்துவம் செய்யல. ஏன் இந்த சிந்தனை நமக்கு எழல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதன் முதலாக அப்போலோவில் படுத்து அப்போலோ மருத்துவமனையை புகழ்வரச் செய்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையாருக்கு முடியவில்லை, 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் தான். ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை, முதலில் எம்ஜிஆர் மருத்துவமனை, எம்ஜி ராமச்சந்திர மருத்துவமனை, பிறகு காவேரி. ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? தரம் கெட்டவர்கள் கையில் அதிகாரம் இருப்பதால் தரம் இல்லை. அரசு பள்ளி கல்லூரியில் எந்த அமைச்சர் மகன் படிக்கிறார்? எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? ஏன் தரம் இல்லை? ஒரு ஆசிரியை தாமதமாக வருகிறார், தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏன் ஏன் தாமதம், எதுக்கு தாமதமா வர்றீங்க? பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க பணி செய்யறது பள்ளிக்கூடத்தில்தான். அங்கு பணி செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளே தனியார் பள்ளிகளில் படிக்கிறார். எத்தனை ஆயிரம் கோடிகள் இதுக்கு செலவிடுகிறார்கள்! அப்போ இந்த மருத்துவமனை, இந்த பள்ளிகள் யாருக்காக, எதற்காக தரமற்றது? அரசு போக்குவரத்தை பாருங்க, அந்த ஓட்டுநருக்கு ஒருத்தர் எழுதுற சீட் பெல்ட் போட்டு ஓட்டு, இடவார் போட்டு ஓட்டணும்னு ஒரு உத்தரவு வருது. நீங்க நம்ப முடியுதா பாருங்க, சீட்டே கிடையாது, ஒரு நாற்காலி போட்டு சும்மா உட்கார்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஒருத்தன் கீழே போய் பதிவு போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் அவர் பெல்ட் போட சொல்லு அப்படின்ட்டு. ஒரு பேருந்து ஓடுது, முன்பக்கமே முகப்பே இல்லை, அது எங்க போகுது எந்த ஊருக்கு போகுது எதுவும் தெரியாது. அரசு போக்குவரத்து உங்களால் நம்ப முடிகிறதா? அரசு பேருந்துல மழை பெய்யுது, நம்ம அம்மா அக்கா தங்கச்சியும் கொடை பிடிச்சிக்கொள்ள நின்றுட்டு இருக்காங்க. சத்தியமா நின்றுட்டு இருக்காங்க, சத்தியமா. அட கொடுமையே கொடுமையே இது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். இது யாரு சரி செய்யறது என்கிற கேள்வியை நம்ம எழுப்புறது இல்ல. நமக்குள்ள அறச்சீற்றம் இல்ல, கோபம் இல்ல. அடிமை எப்படி பிறக்கிறான்? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்ளுகிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான், நம்ம அடிமை ஆயிட்டோம். அவன் திருடுறானே, விடப்பா யாரப்பா திருடல, ஏப்பா லஞ்சம் வாங்குறானே, எவப்பா வாங்கல, பழகி விட்டது, குற்றங்கள் பழகிடுச்சு, சகித்துக்கிட்டான். 6 வயசு குழந்தையே வன்புணர்வு செய்து கொலை செய்யறான், 60 வயசு அம்மாவை வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். கேட்டால் விவாதத்தில் பெண்கள் கவர்ச்சியாக உடை உடுத்துகிறார். 6 வயசு குழந்தையும் 60 வயசு அம்மாவை என்னடா கவர்ச்சியா உடை போட்டான்? பதில் இல்லை. சட்டங்கள், காவல்துறை, ராணுவம், நீதிமன்றங்கள், சிறை எல்லாம் இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இதுதான் இங்க இருக்கு. இல்ல, வீட்டில் ஒரு பெண் குழந்தையை தனியாக விட்டுவிட்டு செல்ல முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இல்ல, பாட்டியை கூட நீங்க விட்டு போக முடியாது. இந்த சமூகம் எதை நோக்கி நகர்கிறது? எங்கே கொண்டு நிறுத்த போறார்கள்? நீங்கள் எல்லோரும் இறந்த பிறகு எங்கோ சொர்க்கம் போகிறோம் நரகம் போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தெரியாது, இது இன்னொரு கிரகத்தின் நரகமாக கூட இருக்கலாம், இருக்கலாம் இல்ல, இன்னொரு கிரகத்தின் நரகமாக கூட அந்த பூமி இருக்கலாம். கர்மம், எல்லாமே சந்தை, எல்லாமே வியாபாரம். தொலைக்காட்சியை நீ திறக்க முடியாது, உன்னை லூஸ் ஆக்கித்தான் விடுவான்.
பல்கூச்சமா இந்த பேஸ்டை போடுங்கள். பல்கூச்சத்தை சாதாரணமா விடவிடா, ஏ போப்பா இவனே கூச்ச நச்சம் இல்லாம திருறான் தெருவில். ஏ பல்கூச்சம், தலைக்கு என்ன போடுகிறீர்கள்? இந்த சாம்ப போடுங்க, இத போடுங்க, அப்பதான் சீக்கிரம் கொட்டும். கால கொடுமை. படம் போட்டாங்கன்னா படத்துக்கு இடையில விளம்பரம் போடுவாங்க, இப்ப விளம்பரத்துக்கு இடையில கொஞ்சம் படம் போடுறாங்க. காரணம் என்ன? சந்தை, சந்தை வெரி பிக் மார்க்கெட். இதுல நீங்களும் நானும் ஒரு பண்டம் தான். கொஞ்சம் நான் படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்க, எவ்வளவுப்பா? 2 lakhs. சரி, யாருக்குப்பா முதலாளி? அவன் எந்த நாட்டில் இருக்கான்னு தெரியாது, வெளிநாட்டு முதலாளி. ஒரு தம்பி கோபிநாத் நீயா நானால விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்களை தேச துரோகிகள்னு ஒரு தம்பி சொல்றான். ஒரு தங்கச்சி அவனை கேக்குது, சரி நாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம், நாங்க தேச துரோகிகள், நீங்க இங்க இருந்து யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு கேக்குது. நீங்க இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டு முதலாளிக்கு வேலை செய்யறீங்க, நாங்க அங்க போய் செய்யறோம், நீங்க இங்க இருந்து செய்யறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் அடிமைகள், அந்நிய முதலாளிகளின் கைகூலிகள் இங்க தயாரிக்கப்படுகிறார்கள். அதான் இங்க இருக்கிற சிஸ்டம். நாம அமைப்புங்கிறோம், அத சில பேர் ஆங்கிலத்துல சிஸ்டம் சரியில்லைன்னு இருக்கு. இந்த முதலாளி கொடுப்பார் 2 லட்சம் சம்பளம், வாங்கி இவர் ஒரு தொலைக்காட்சி வாங்குவார். அது யார் தயாரிச்சது? அவர் தான். இவர் ஒரு அலைபேசி வாங்குவார், செல்போன். அது யார் தயாரிச்சது? அவர் தான். இவர் ஒரு குளிரூட்டி வாங்குவார், தயாரிச்சது யாரோ அவர் தான். இவர் ஒரு கார் வாங்குவார், மயில் உந்து, தயாரிச்சது யாரோ அவர் தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்கி நுகர்கிற நீயும் ஒரு பண்டம், அவ்வளவுதான். ஆனாலும் நீ சொல்கிறாய் நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. கேவலம், கேவலம். இப்போலாம் நீ வீடு எல்லாம் கட்டணும் நினைச்சிடாத, கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி, நீ வரிதாப்பு கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. வரியை தான் கட்டலாம், வீடு கட்ட முடியாது. முடிச்சு தள்ளிட்டான். கடைசியா இந்தியா விற்பனைக்குன்னு ஏலம் போடுவான் ஒரு நாள் நிதிநிலை அறிக்கையில. இப்ப இங்க பாரு, இப்ப வந்து இப்ப தொடர் வண்டி வியாபாரத்துக்கு வருது, எல்லாம் வியாபாரத்துக்கு வருது, வங்கி எல்லாம் தனியார் மயமாயிருச்சு. நீங்க அறிவிற்சிறந்த என் சொந்தங்கள் சிந்திக்கணும், என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க, மதிப்புமிக்க, மேன்மை மிக்க நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள், நீங்கள் வங்கியில் பணம் போட்டிருந்தீர்கள் என்றால் வங்கி ஒருவேளை திவால் ஆகிவிட்டால் நீங்க 50 லட்சம் போடுங்க, 5 கோடி போடுங்க, எத்தனை பணம் எவ்வளவு போட்டிருந்தாலும் 5 லட்சம் இழப்பீடு தருவோம். தட்ஸ் ஆல். வங்கி ஏன் திவால் ஆகிறது? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? திவால் ஆயிரும் எப்படி இருக்கு பாருங்க. நீ அவ என்ன சொல்ற, பணத்தை தூக்கிட்டு சுருட்டிக்கிட்டே திவால் ஆயிருச்சுன்னு ஒரு இதை ஒட்டிட்டு போயிட வேண்டியதான். நினைச்சா யாராவது 5 லட்சம் கொடுத்து விடுவான். எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. எதுக்கு வங்கி, அரசு துறை நிறுவனங்கள் எல்லாம் ஏன் தனியார் மயப்படுத்தப்படுகிறது? அது இழப்பில் வருது. அரசு நடத்தும் போது இழப்பு வருவது, தனியார் நடத்தும் போது எப்படி லாபம் வருகிறது? பதில் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை அன்பு தம்பி தங்கையில் எழுப்ப வேண்டும். எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? புரோக்கர் கமிஷனை வாங்கிக் கொண்டு கையெழுத்து போடுவது. முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகர், இன்டர்நேஷனல் புரோக்கர். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, நம்ப முடியல. இல்ல இப்ப அண்ணன் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போறேன்னா அந்த தரகர் என்ன பண்ணுவாரு? என்கிட்ட வந்து எப்படி சொல்லுவாரு? ஐயா நல்லா சுத்தி மரங்கள்யா, நல்லா குழு 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 காத்திருக்கும்யா, 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்யா, அவர் மொழியிலேயே சொல்றேன் பாரு. அப்பயா முக்கியமானவர்கள்லாம் குடி இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி கட் ஆகாதியா, சரியா இருக்குமியா, அருமையான ரோடு வசதி இருக்கீங்க,
பக்கத்திலே தியேட்டர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குதுயா, பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கியா, அங்க வாக்கிங் போறோம்னா போகலாங்க, அங்க ஒரு வீடு இது திடல் இருக்குதுக்கியா, எல்லாம் சொல்லி என்னை கூட்டி போரு, மாசம் 25,000 வாடகைங்கயா. சரி, அங்க வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா நல்ல மனுஷன், கை நிறைய சம்பளம் வாங்குது, 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள டான்னு வாடகை கொடுத்துரும், பொண்டாட்டி 2 பிள்ளை தான், பிக்கல் பிடுங்கல, ஆள் தண்ணி போடாத சிலம்பாது, நல்லா பாத்துக்கிறோம், நீங்க கொடுங்க, நம்பி கொடுக்கலாமியா. வீட்டுக்காரன்ட்டையும் பேசி எனக்கிட்டையும் பேசி வீட்டை என்ன குடியேற்றிட்டு கமிஷன் வாங்கிட்டு போறவருக்கு பேர் வீட்டு புரோக்கர். ஜப்பான் முதலாளி வா, கொரியன் முதலாளி வா, ரஷ்ய முதலாளி வா, சீன முதலாளி வா, எல்லாம் இந்தியாவ தயாரி. இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். தட் சார் இவ்வளவு கப்பலில் வர்த்தகம் செய்தவனை போராடி விரட்டி விட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருகிறவனை வா வா என்று கூப்பிடுவது இன்றைய பொருளாதார கொள்கை. இவ்வளவுதான் ராஜா எக்கனாமிக்ஸ், இவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ். என்ன இருக்கு? ஒரு நாடு வளர்கிறது, ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்றால் தேசத்தின் குடிகளுக்கு கல்வி, ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி சரியான சமமான தரமான கல்வியை, ஒரு தேசத்தின் வளம் என்பதே அறிவு வளம் தான், கல்வி வளம் தான், அந்த கல்வியை தேசத்தின் பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு நாடு முயற்சி செய்கிறது, அதை நோக்கி நகர்கிறது என்றால் அது வளர்ச்சி. உயிரை காக்கும் மருத்துவன் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குவது தூய சரியான மக்களாட்சி. அதை நோக்கி ஒரு தேசம் நகர்கிறது என்றால் அது வளர்ச்சி. தண்ணீர் உலக உயிர்களின் தேவை, மானுட தேவை மட்டும் அல்ல, நீர் என்பது உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான உயிர் தேவை, உயிர் தேவை. ஆடுக்கு, மாடுக்கு, கோழிக்கு, மண்புழுக்கு, பூச்சிக்கு, வண்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, பாம்புக்கு, சிட்டுக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, எல்லாவற்றுக்குமான உயிர் தேவை நீர். இதை மனித தேவை என்று பார்த்தவன் எவன்? போத்தலில் குடுவையில் அடைத்து விக்க வைத்தவன் எவன்? யார் உலக உயிர்களின் உரிமையை வியாபாரமாக்க அயோக்கியன்? யார் தண்ணீரை, மருத்துவத்தை, அறிவை, உயிரை வியாபாரமாக்கிய நாடு வளர்கிறது என்று பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு கேவலம்! தேசத்தின் குடிகளுக்கு பயணிக்க பாதையை போட்டு தர வக்கற்ற தேசம் வளர்ச்சி பெற்று பேசுவது கேவலம் அல்ல. அடிமை இந்தியாவில் 50 கிலோமீட்டர் கம்ப பங்கட்டி கடகல சுங்கச்சாவடி என்று என் நாட்டு மக்களை சாவடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடுமை! தேசத்தின் மக்களுக்கு பாதை போட்டு தராத நீ எப்படி நல்ல பாதையில் பயணிப்ப? சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, வசூலிப்பவன் தனியார் முதலாளி. ஸ்கூட்டியா, உந்துருளியா, மகிழ் உந்தா, பாறை உந்தா, மூடு உந்தா, எல்லாவற்றிற்கும் ரோடு டாக்ஸ் இருக்கு, சாலை வரி. அது எந்த சாலையில் ஓட்ட என்று கேளு, பதிலே இருக்கு. சாலை வரி தான் எடுத்துட்டியே, என்னுடைய மகிழ் உந்துக்கும் 3 லட்சம் ரூபாய் எடுத்திருக்க, அப்புறம் இதுக்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வாங்கிட்டு இருக்க, பதில் இல்ல. பேசிரு, கேள்வி கேட்டு, தேச துரோகி, ஆண்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சின்னத்தா இந்தியன், கர்மம் பிடிச்சு, கர்மம் பிடிச்சு, பேரன்பு கொண்டு என் தேசத்தை நேசிப்பதால் தான்டா இவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. எக்கேடும் கட்டு போங்கடா, எல்லாவிடத்தவங்க விட்டு போக முடியாதனாலதான் கத்துறோம். அழித்து விட்டார்கள், அழித்து விட்டார். மகுவா மைத்ரா சொல்றாங்க பாருங்க, மேற்கு வங்கள பாராளுமன்ற அரசிற்கும் மதத்திற்கும் வித்தியாசமே இல்லை, மதம் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் பேச தயாரா இல்லை. 28 கோடி மக்களுக்கு மேலே 30 கோடிக்கு நெருக்கமாக இரவு உணவில்லாமல் உன் தேசத்தின் குடிகள் உறங்க போகிறார்கள். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், இந்த நாட்டின் முதுபெரும் தலைவர்கள் ஒரு உறுதியை தர முடியுமா? ஒரு சத்தியம் செய்ய முடியுமா? என் தேசத்தின் பிள்ளைகள் உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற சத்தியம் செய்ய முடியுமா? 6.4 விழுக்காடு 1 வயசு 2 வயசு குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள். 6.4 விழுக்காட்டு பிள்ளைகள் தொலைக்காட்சியை தர, இவள் பேர் குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாத பூஞ்ச நோய் பட்டு சோகை நோய் பட்டு இருக்கிறாள், இவள் உங்கள் பிள்ளைகள் போல ஊட்டமாக வளர,
உங்கள் வருமானத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்பிவிடுங்கள். தொண்டு நிறுவனம் கத்துகிறது அரசு எங்கடா? ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையில குழந்தைகளுக்கு என்று ஒதுக்கிற நிதி எங்கடா? கர்மம் முடிச்சவங்களா? எங்க அந்த காசு? எங்க? தேசத்தின் எதிர்காலத்தை, நம்பிக்கையை, நாளைய நாற்றுக்களை இப்படி பட்டு போக விட்டு, வாடி போக விட்டு, சோர்லாம் போட்டுவிட்டு, பேச்சு வாயில டெவலப். என்ன டெவலப் இருக்கு? எங்கிட்டு டெவலப் ஆகுது? எங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? சித்தூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் திட்டம் வச்சிருக்கேன். கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பெருத்துக் கொண்டிருப்பதை பத்தி கவலைப்படுறா? ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கு, இருக்கா? கிளீன் இந்தியா திட்டம் போடுற, கிரீன் இந்தியா திட்டம் இல்லாத உன் நாடு எப்படி நீ சரியா கொண்டு வருவ? இப்ப 4,150 கோடி தூய காற்றுக்கென்று நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கி இருக்கீங்களே, காத்த எந்த கடையில வாங்கிட்டு வந்து தரப்பரிய தூய காற்ற? அறிவு இருக்கிறவர்கள் செய்யல செயலாது. 4,150 கோடி வின்சென்ட் சர்ச்சில் சுதந்திரம் கொடுக்கும் போது இந்தியர்களுக்கு விடுதலையின் அருமை தெரியாது, சுதந்திரத்தின் அருமை தெரியாது, கொடுத்துறாதேன்றார். அவன் இனிக்க பேசுகிற வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டவர்கள் ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரி போடுவார்கள் என்று சொல்லிருக்க. இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? எந்த ஊடகம் காட்டுறதில்ல, எந்த பத்திரிகையும் போடுறதில்ல, நானும் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. ஒரு நாள், ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், தேடுவீங்க. வழி கிடையாது ராஜா, வேற வழி கிடையாது. ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. நீ என்னை தொடர்ச்சியா தோக்கடிச்சு பாரு, நீ தோத்து போவ. நான் இந்த வேலையை உண்மையிலேயே நேசிச்சு செய்கிறேன். நான் இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசி நேசிக்காம போ. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்குல்ல, உயிருக்குயிரா ஒருத்த நேசிப்பான், அவனை சுத்தல்ல விட்டு பான்பராக்கு பீடா போட்டு விட்டு குடிச்சிட்டு திரிவான், அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு. அது மாதிரி நான் உயிருக்குயிரா நேசிக்கிட்டு இருப்பேன். இது ஓட்டுக்கு காசு கொடுக்கறோம், ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு போயிரு. நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். அதான் நடக்குது. 83 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம்ங்கிறாங்க. இந்த கல்வி என்னத்தை கத்து குடிச்சுன்னே தெரியல. படிக்கிற பிள்ளைகள் ஆர்கே நகர்ல 50,000 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்பிதான் தேர்தலில் போட்டிட்டேன். வாக்கு செலுத்த வருவதில்லை. ஒரு பொறுப்பற்ற தனம் தன்னுடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்காது, யார் தீர்மானிக்கிறது? இது எவ்வளவு ஒரு தவறை நம்ம தொடர்ச்சியா செய்கிறோம். என் தம்பி இமாயின் கூட சொல்றான் பாருங்க, நானு தான் இதை பதிவு பண்ணேன். நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம பெரியம்மா சின்னம்மா, ஒரு கடைக்கு அனுப்புங்க, புடவை கடைக்கு. ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டும் பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா. ஓயே, ஒரு சேலை தான், ஒரு சேலை. அந்த கடகாரன் கை வலிச்சு தலை சுத்தி கீழே விழுகிற அளவுக்கு, அந்த புடவை போடு, இந்த புடவையை போடு, அதை கொண்டா, இதை கொண்டா, 100 சேலை எடுத்து ஒரு சேலையை தேர்வு செய்யும். மாப்பிள சாப்பிட போலாம், எந்த கடைக்கு போனா? அந்த கடைக்கு போனா சுக்கா பக்காவா கொடுப்பான் மாப்பிள, அங்க போவோம். அங்கன்னா நல்லா நெய் ரோஸ்ட் நல்லா இருக்கும். எது ஒரு வேட்டி சட்டை எந்த பொருள் வாங்கணும்னாலும் தேடி தேடி போய் வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த மனவேதனை. நடிச்சா போதும்னு நினைக்கிறேன். தமிழர்களுக்கு சினிமாவை தவிர எதுவும் கிடையாது. வரலாறு அதுதான், வாழ்க்கையும் அதுதான், எல்லாமே சினிமாவா? ஒரு கர்மம் படம் பாரு, கைதட்டு காசை கொடுப்போ, அப்படிதானே கேரளாவில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, அப்படிதானே?
66 லட்சம் ரூபா வரிப்பாக்கி வச்சவர தேசத்தின் பெரிய தலைவர்னு பேசிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, அது கொண்டாடிட்டு இருக்குது ஒரு கூட்டம். வரிப்பாக்கி என்பது தேச துரோகம் இல்லையா, மக்களுக்கு சேர வேண்டிய பணம் இல்லையா, அது யாரை கேட்டு இந்த வருமான வரி